வணக்கம் நண்பா, இதான் நம்ம சேனல் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர். இப்போ தான் நம்ம சேனலுக்கு மொதல் தரவீங்கன்னா மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்க. ஏன்னா உங்கள் சப்ஸ்கிரிப்ஷனும் லைக்ஸ் வந்து எங்களை அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் தான் அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உங்களால் முடிஞ்ச சஜஷன்ஸை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பேத்தாலஜி. நான் அதில் கவர் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா த ஃபஸ்ட் லெக்சர் விச் இஸ் டெஃபினேஷன் ஆஃப் பிளான் பேத்தாலஜி, அதே மாதிரி ஹிஸ்ட்ரி ஆஃப் பிளான் பேத்தாலஜி. ஸோ இந்த லெக்சரை பற்றி பார்க்கணும்னா நம்ம மோஸ்ட்டாக இதில் படிக்க போகிறதுன்றது வந்து ஸோ ஹிஸ்ட்ரியில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிசீசஸ். ஸோ அது எப்போ நடந்துச்சு, அதனால் என்ன காசாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மட்டும் தான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் இயர்ஸ், அதே மாதிரி சயின்டிஸ்டோட நேம்ஸ், அவங்க கண்டுபிடிச்ச இன்வென்ஷன்ஸ், ஸோ அதை மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த லெக்சரை பொறுத்தளவு நீங்கள் ஒன்றுக்கு ரெண்டு மூணு தடவை பார்க்கறது ரொம்பவே நல்லது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பிளான் பேத்தாலஜிக்கான டெஃபினேஷனை பற்றி பார்ப்போம். ஸோ பிளான் பேத்தோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சஃபரிங், லோகஸ்னா நாலேஜ், ஸோ த சஃபரிங் ஆஃப் நாலேஜ். ஸோ இதை வச்சு நம்ம பிளான் பேத்தாலஜி என்னன்னு சொல்லிட்டு புரிஞ்சிக்கலாம்னா, இது வந்து அக்ரிகல்ச்சரில் ஒரு பிரான்ச். இது வந்து எதை டீல் பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிளான்ஸில் வரக்கூடிய சிம்டம்ஸ், அதோட ஸ்ப்ரெட், அப்புறம் கண்ட்ரோல் ஆஃப் பிளான் டிசீசஸ். இதை பற்றி தான் இந்த பிளான் பேத்தாலஜி நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ பிளான் டிசீஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கிங்கன்னா எதுவுமே இல்லைங்க, ஒரு ஃபிசியாலஜிக்கல் டிஸார்டர். ஸோ நம்மளுக்கு இப்போ உடம்பு சரியில்லைனா எப்படி காய்ச்சல் வருது, அதே மாதிரி இப்போ அடிபடுதுன்னா எப்படி காயங்கள் உருவாகுதோ, அந்த மாதிரி ஒரு ஃபிசியாலஜிக்கல் டிஸார்டர் வந்து அதோட எக்கனாமிக் பார்ட்லேயோ இல்லை வேற ஏதோ ஒரு பிளான்ட்டோட பார்ட்லேயோ வந்து அதனால் அதோட எக்கனாமிக் வேல்யூ ரிலீஸ் ஆகுது, குவான்டிட்டி அதே மாதிரி குவாலிட்டி ரிலீஸ் ஆகுதுன்னா அதை தான் நம்ம பிளான் டிசீஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இந்த பிளான் டிசீஸை நம்ம இன்னும் டிஃபைன் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பிளான் டிசீஸ் ஒரு லிவிங் என்டிட்டியால் வரலாம், அப்படி இல்லை நான் லிவிங் என்டிட்டி. ஸோ என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸாக இருக்கலாம், மைக்ரோ ஆர்கானிசமாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு ரீசன்னால் ஒரு செடியோட ஈல்ட குறைக்குது, அது எப்படி இல்லை குவாலிட்டியை குறைக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை தான் நம்ம பிளான் டிசீஸ்ன்னு சொல்கிறோம். சரி, அப்போ இம்பார்ட்டன்ட் பிளான் டிசீஸ் ஆன் ஹியூமன் அஃபேர்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஸோ ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன், ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ட் ஒன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐரிஷ் ஃபமைன். ஸோ 1845 நடந்தது. இது காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லேட் பிளைட் ஆஃப் பொட்டேட்டோன்ற டிசீஸ் தான். இதை காஸ் பண்ணது பைட்டோப்தரா இன்ஃபெஸ்டன்ஸ். இது வந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது காரணம்னா, ஸோ அயர்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கல்டிவேட் பண்ணது மோஸ்ட்லி ரெண்டே ரெண்டு வெரைட்டி ஆஃப் பொட்டேட்டோ தான். அது ரெண்டுமே அந்த பைட்டோப்தரா இன்ஃபெஸ்டன்ஸோட டிசீஸை கண்ட்ரோல் பண்ண எதிர்த்து ரெஸ்ட் பண்ணிக்கூடிய திறமை இல்லாததுனால, ஸோ அந்த ஹோல் பொட்டேட்டோ பிளான்ட் கல்டிவேஷனுமே பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இதனால் அங்கே நியர்லி 1 மில்லியன் பீப்புள் வந்து பஞ்சத்தால் இறந்துட்டாங்கன்னு சொல்லி சொல்லலாம். ஸோ அதனால தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த உருளைக்கிழங்கு கல்டிவேஷனை விட்டுட்டு அவங்க வந்து மெய்ஸ் கல்டிவேஷனுக்கு வந்து மாறிட்டாங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு இம்பேக்டை வந்து இந்த பிளான்ட் பேதோஜன்ஸ்ன்றது ஹிஸ்ட்ரியிலேருந்தே காஸ் பண்ணிருக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லாமல் ஒரு லார்ஜர் இமிக்ரேஷன்றது வந்து அயர்லாண்ட்லேருந்து நார்த் அமெரிக்காவுக்கு நடந்துச்சு. ஸோ அதில் ஒரு இம்பார்ட்டன்ட் ஆன்செஸ்டர்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜான் ஃபெடரல் கெனடி, ஸோ 35th பிரசிடண்ட் ஆஃப் யூஎஸ்ஏன்றவர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆன்செஸ்டரும் இந்த இமிக்ரேஷனில் வந்து மைக்ரேட் ஆகி வந்தவங்க தான். அடுத்து கிரேப் டவுனி மில்யூ இன் ஃப்ரான்ஸ். ஸோ இதை காஸ் பண்ணது வந்து பிளாஸ்மோபோரா வெட்டிகோலா. இந்த பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 1878 to 1882. இது எங்கே மேக்ஸிமம் நடந்ததுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ்லையும் அதர் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லையும். இந்த டிசீஸ் வந்ததுனால இந்த செடியில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பார்த்துக்கும்போது 50-75% ஆஃப் க்ராப் லாஸ் வந்து இதில் வந்து ஏற்பட்டது. அடுத்து க்ராஃபி ரஸ்ட் இன் ஸ்ரீலங்கா. ஸோ இதை காஸ் பண்ண வந்து ஹிமாலயா வேஸ்டெட்ரிக்ஸ். ஸோ இதனால் ஸ்ரீலங்காவில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காஃபிலேருந்து எல்லோரும் இப்போ டீ கல்டிவேஷனுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. ஸோ இப்போ வரைக்கும் ஸ்ரீலங்காவில் டீ தான் அதிகமாக மேக்ஸிமம் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹிமாலயா வேஸ்டெட்ரிக்ஸ்ன்ற ஒரு காஃபி ரஸ்ட் காஸ் பண்ணக்கூடிய இந்த ஆர்கானிசம் தான். இது என்ன செஞ்சதுன்னா 100 மெட்ரிக் டன் வரக்கூடிய ஈல்டு இடத்துல ஜஸ்ட் 2.3 மெட்ரிக் டன்ஸ் அளவுக்கு தான் ஈல்டு வர வச்சுது. ஒரு இம்பார்ட்டன்ட் டிசீஸ். அடுத்து வந்து பனாமா வில்ட் ஆஃப் பனானா. ஸோ இதை காஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபியூசாரியம் ஸ்பீசிஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஃபியூசாரியம் ஆக்சிஸ்போரம்ன்றது தான் முக்கியமான ஒன்று. இது வந்து எப்போ காசானுச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1890. அதுவும் முக்கியமாக சென்ட்ரல் அமெரிக்கன் அப்புறம் கரேபியன் பனானாஸ் வந்து இண்டஸ்ட்ரீஸ் வந்து இதனால் ரொம்பவே முக்கியமாக சஃபர் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல தான் 80% ஆஃப் வேர்ல்டு பனானா ப்ரொடக்ஷன் வந்து அந்த டைத்தில் நடந்துட்டு இருந்தது. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி பிளான்டேஷனு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பனாமா வெல்ட் டிசீஸ் பனானா மூலியமாக டெஸ்ட் ஆகிடுச்சு. அடுத்து சிக்கோட்டாக்கா லீஃப் பாட் இன் ஃபுஜி ஐலாண்ட். ஸோ இந்த டிசீஸ் வந்து எங்கே ஃபஸ்ட் ரெகனைஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிக்கோட்டாக்கா வேலி ஆஃப் ஃபுஜி. ஸோ அதனால தான் இந்த பேருக்கு வந்து சிக்கோட்டாக்கா லீஃப் பாட்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது வந்து எப்போ இதாச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1963. இது வந்து மோர் தென் 50% ஆஃப் ஈல்டாஸ் வந்து கொடுத்தது. அதே மாதிரி ப்ரீ மெச்சூர் ரைப்னிங். ஸோ ஒரு ஃப்ரூட் ஆனது
ஃபுல் மெச்சூரிட்டி வர்றதுக்கு முன்னாடியே ரைப்பனிங் நடக்கிறதுனால இந்த டிசீஸ் வந்து 50% ஆஃப் ஈல்டாஸ் வந்து பனானாவில் கொடுத்துச்சு. அடுத்து வந்து சிட்ரஸ் டிடிசா வைரஸ் இன் அர்ஜென்டினா. இது வந்து காஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா சிட்ரஸ் டிடிசா வைரஸ் இதோட வெக்ட். ஸோ நம்ம நார்மல் பிளான்ட் பேத்தோஜன்ஸ் மாதிரி இது டைரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ஸோ இதை வெக்டார் மூலியமாக ஒரு செடியிலேருந்து இன்னொரு செடி கொண்டு போய் கொடுக்குறது எதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஏஃபிட்ஸ் தான். ஸோ சக்கிங் இன்செக்ட்ஸ். ஸோ அது எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டோக்ஸாப் ட்ரெட்ரா சிட்ரிசிடஸ் அப்படின்ற ஒரு ஏஃபிட் தான் இது வந்து காஸ் பண்ணுது சின்ஸ் 1930s இப்போ வரைக்கும் காஸ் பண்ணிருக்கு. ஸோ இந்த டிசீஸ் மூலியமாக பார்த்தீங்கன்னா மோர் தென் 18 மில்லியன் சிட்ரஸ் ட்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எஸ்டி ஆண்டனி ஃபயர் ஆர் ஹோலி ஃபயர்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இதை வந்து காட்ஸ் டிசீஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு பழங்காலத்தில் மக்களால் நம்பப்பட்ட ஒரு மூட நம்பிக்கையான டிசீஸ்ன்ட்டு சொல்லலாம். ஸோ இது வந்து காஸ் பண்ணுறது எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிளாவிசெப் ஸ்பீஷிஸ். ஸோ இது இந்த டிசீஸ் காஸ் ஆகிறதுனால இந்த செடியில் என்ன நடக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எர்கோடாக்சின் எர்கோமெட்ரின் அவர் எர்கட்டமைன் சொல்லக்கூடிய கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இந்த கிரெயின்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் சப்ஸ்டன்ஸாக மாற்றிடும். இது வந்து மேக்ஸிமம் எங்கே நடந்ததுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யூரோப் அண்ட் இந்தியாவில் வந்து 17th century வந்து இது மேக்ஸிமம் ஒரு இம்பார்ட்டன்ட் டிசீஸ்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெங்கால் ஃபமைன். இது வந்து 1942 இது வந்து ப்ரௌன் ஸ்பாட் ஆஃப் ரைஸ் ஹெல்மிந்தோ ஒரைசின்றதன் மூலியமாக நடந்துச்சு. ஸோ இந்தியாவில் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளாக் அவுட் டேவை காஸ் பண்ணதுன்னு கூட சொல்லலாம். ஸோ அரௌண்ட் 7 to 10 million பீப்புள் வந்து பஞ்சத்தால் இறந்து போனதுக்கு காரணம். அடுத்து வந்து பஞ்சி டாப் ஆஃப் பனானா. இதை காஸ் பண்ணது வந்து பஞ்சி டாப் பனானா வைரஸ் இதை வந்து வெக்டார் எது பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிளாக் ஏஃபிட்ஸ். ஸோ இந்த பஞ்சி டாப் ஆஃப் பனானா வைரஸ் வந்து எங்கே மேக்ஸிமம் நடக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹில்லி பனானா சொல்லக்கூடிய விருப்பாக்ஷான்ற ஒரு வெரைட்டி ஆஃப் பனானா தான் வந்து இந்த பஞ்சி டாப் பனானா வைரஸ் வந்து ஒரு மேஜர் இம்பேக்ட் இது பண்ணுது. அரவுண்ட் 1948 80,000 hectares கல்டிவேட் பண்ணக்கூடிய இந்த ஹில்லி பனானாஸ்ன்றது இப்போ ஜஸ்ட் 2,000 hectares வரைக்கும் தான் கல்டிவேட் ஆகுது. அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசன் வந்து இந்த பிபிடிவி வைரஸ் தான். அடுத்து வந்து அதர் எவிடன்சஸ்ன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வீட்டஸ்ட் எபிடமிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1946 to 1947 நடந்தது. அப்புறம் பிளாக் லீஃப் பிளைட் ஆஃப் ரைஸ், ரெட் ராட் ஆஃப் சுகர் கேன், அப்புறம் ரைஸ் டு க்ரோ வைரல் டிசீஸ் இன் தமிழ்நாடு, அப்புறம் ரைஸ் பிளாஸ்ட் இன் தமிழ்நாடு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸை கிரியேட் பண்ணதை ஒரு பேத்தோஜெனிக் டிசீஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்து இப்போது நம்ம இந்த பிளான்ட் பேத்தாலஜியை பற்றி படிக்கும்போது ஒரு 4 important eras இந்த பிளான்ட் பேத்தாலஜிக்கல் டிசீஸை இது பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்ஷியன்ட் எரா, அதாவது பழங்காலத்தில். அடுத்து டார்க் எரா, ஆட்டோஜெனிக் எரா, அப்புறம் பேத்தோஜெனிக் எரா. ஸோ இதில் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்டாக ஞாபகம் வச்சுக்க எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேத்தோஜெனிக் எரா தான். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பிளான்ட் பேத்தாலஜி டிஸ்கவரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேத்தோஜெனிக் எரா தான் நடந்தது. ஸோ ஃபஸ்ட் நம்ம இப்போ படிக்க போகிறது எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆன்ஷியன்ட் எரா. ஸோ இதில் வந்து நம்ம படிக்கிறது எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ ஆன்ஷியன்ஸில் இது பண்ணக்கூடிய புக்ஸை பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். அதாவது ரிக்வேதா, அர்த்தவேதான்னு சொல்லக்கூடிய 1500 to 500 BC உருவாக்கப்பட்ட புக்ஸ், அதே மாதிரி அர்த்த சாஸ்திரா பை கௌதல்யா அப்படின்ற புக்ஸான 321 to 1186 BC இருந்த புக்ஸ், அதே மாதிரி 372 to 286 BC கிரீக் ஃபிலாசபர்ஸ் தியோக்ரட்டஸ் மூலியமாக ஸோ பிளான்ஸில் நடக்கக்கூடிய மேல்டியூ டிசீசஸை வந்து ஒரு என்கொயரி இன் டூ பிளான்ஸ்னு சொல்லிட்டு எழுதப்பட்ட புக்ஸ், அதே மாதிரி நம்ம ஏற்கனவே சொல்லக்கூடிய ரோமன்ஸால் நம்பப்பட்ட காட்ஸ் பனிஷ்மெண்ட் டு த சின்ஸ், அப்புறம் ரோபிகோ த காட் ஆஃப் டிசீஸ், ரோபியலுக்கு த ஸ்பெஷல் ஃபெஸ்டிவல். ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து டார்க் எரா. ஸோ வெரி இதில் வந்து பார்த்திங்கன்னா பேத்தாலஜியில் ஒரு லிட்டில் டெவலப்மெண்ட் தான் நடந்துச்சு. ஸோ இதில் என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில சயின்டிஸ்ட் வந்து பிளான்ட் டிசீசஸில் என்னென்ன டிசீஸ் வரும் அதோட கண்ட்ரோல் மெஷர்ஸ் எப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சயின்டிஸ்ட் வந்து இதில் ரெட் பண்ணி வச்சுருந்தாங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 11th century சூரா பால் ஃப்ரம் ஆன்ஷியன் இந்தியான்ற வந்தவர் விரக்ஷ ஆயுர்வேதான்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதினார். அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது ஆட்டோஜெனிக் எரா. ஸோ 17th to mid-19th century வந்து என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ த ராபர்ட் ஹூக், இவர் வந்து நம்ம நல்லாவே தெரியும். ஸோ சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பை வந்து இவர் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சார். அதே மாதிரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபங்கையை ஸ்டடி பண்ணதும் ஃபஸ்ட்டு இவர் தான். அது மட்டும் இல்லாமல் இவர் 1665 இவர் மைக்ரோகிராஃபியான்னு சொல்லிட்டு ஒரு மைக்ரோஸ்கோபிக் புக்கை வந்து டிஸ்கிரைப் பண்ணி எழுதினார். அதே மாதிரி டெலஸ்கோபிக் அப்சர்வேஷன்ஸை பற்றியும். அடுத்து வந்து ஆண்டன் லீவன் ஹூக். ஸோ இவரை வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு பாக்டீரியாவை விஷுவலைஸ் பண்ணது இவர் தான். அதே மாதிரி இவரை தான் நம்ம ஃபாதர் ஆஃப் பாக்டீரியாலஜின்ட்டு சொல்லிட்டு சொல்லுவோம். அடுத்து வந்து பியூர் அண்டோனியோ மைக்கேல். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இட்டாலியன் பட்டனிஸ்ட். ஸோ ஹீ இஸ் த ஃபஸ்ட்டு ஒன் ஃபங்கையில் வந்து ஒரு டீட்டெயில் ஸ்டடியை வந்து 1729 இவர் இது பண்ணார். அது மட்டும் இல்லாமல் நோவா பிளான்டாரம் ஜெனரான்ற ஒரு புக்கை வந்து இவர் தான் இது டிஸ்கிரைப் பண்ணார். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1900 பிளான்ட்ஸ், அதுவும்
900 ஃபங்கல் ஸ்பீஷியஸை பற்றியும் இந்த புக்கில் வந்து எழுதி வச்சுருந்தார். அடுத்து வந்து மேத்தியா டில்லட். ஸோ இவர் வந்து எதை எக்ஸ்பிளைன் பண்ணான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பிளாக்கனிங் ஆஃப் கிரெயின்ஸை வந்து எதனால் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்டேஷன், அதே மாதிரி எக்ஸ்பெரிமெண்டல் எவிடன்ஸ் ஆஃப் வீட் பன்ஸை பற்றி இவர் வந்து ஸ்டடி பண்ணார். அது மட்டும் இல்லாமல் இந்த பிளாக் டஸ்ட் வந்து இந்த வீட் பிளான்ட்ல இருந்து டிசீஸை வந்து காஸ் பண்ணுதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சது இதுதான். அடுத்து வந்து சிஹெச் பர்சூன். ஸோ சினாப்சிஸ் மெத்தடிக்கா ஃபுங்கோரம் அப்படின்ற ஒரு புக்கை வந்து 1801 இவர் தான் இது பண்ணார். ஸோ இதில் வந்து இவர் எதை நாமினேட் பண்ணி நான் எழுதியிருக்காருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யூரினேல்ஸ், யூஸ்டலஜின்ஸ், அப்புறம் கேஸ்ட்ரோமைசிட்ஸ் அப்படின்ற ஸ்பீஷீஸை பற்றி நாமினேஷன் மூலியமாக நடத்தினது இவர் தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எலியஸ் மார்கஸ் ஃப்ரைஸ். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீடிஷ் மைக்காலஜிஸ்ட், அதே மாதிரி பொட்டானிஸ்ட். ஸோ இவர் வந்து மைக்காலஜி, அதாவது நம்ம காலான்ட்டு சொல்லக்கூடிய அந்த மைக்ரோ ஸ்பீசிஸை பற்றி ஒரு சிஸ்டமாக மைக்ரோலாஜியம்ன்றதை வந்து 1821 to 1832 வந்து இவர் தான் எழுதினார். ஸோ அதே மாதிரி டாக்ஸானமி மஷ்ரூம்ஸை வந்து ஒரு டாக்ஸானமி ஆஃப் மஷ்ரூம்ஸை கிரியேட் பண்ணது வந்து இவர் தான். அடுத்து வந்து ப்ரீவாஸ் 1807 வீட் ட்ரஸ்ட்டை வந்து ஃபஸ்ட்டு ஃபங்கஸ் மூலியமாக தான் காசு ஆகுதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சதும் இவர் தான். ஸோ அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னப்போ அதற்கான வழியாக காப்பர் சல்ஃபேட்டை வச்சு நம்ம இந்த டிசீஸை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சவரும் இந்த ப்ரீவாஸ்ட்ன்றவர் தான். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேத்தாஜெனிக் எரா, ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் எரா இன் பிளான் பேத்தாலஜின்னு சொல்லலாம். ஸோ ஆண்டன் டி பெரி. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்மன் சர்ஜன், பொட்டானிஸ்ட், மைக்ரோபயாலஜிஸ்ட், அப்புறம் மைக்காலஜிஸ்ட். ஸோ இவர் தான் நம்ம ஃபாதர் ஆஃப் பிளான் பேத்தாலஜின்னு சொல்லலாம், அதேமாதிரி மாடர்ன் மைக்காலஜி. ஸோ மஷ்ரூம்ஸை பற்றி படிக்கிறது இவர் வந்து டெவலப்மெண்டல் ஹிஸ்ட்ரி ஆஃப் மைசோமெட்ஸ், அதாவது ஸ்லைம் மோல்ஸை பற்றி டெவலப் பண்ணார். அதே மாதிரி லேட் பைட் ஆஃப் பொட்டேட்டோட ரீசன்ஸை வந்து கண்டுபிடிச்சு சொன்னது இவர் தான். அடுத்து வந்து ஆண்டன் டி பெரி. ஸோ இவர் தான் வந்து மைக்ரோ டிசான்ற வேர்டை வந்து ஃபஸ்ட்டு காயின் பண்ணது, அதே மாதிரி ஃபங்கையில் செக்ஷுவாலிட்டி டெமான்ஸ்ட்ரேஷனை வந்து கண்டுபிடிச்சதும் இவர் தான். அது மட்டும் இல்லாமல் இவர் ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன்றதை வந்து டிஸ்ப்ரூவ் பண்ணி பல சயின்டிஸ்ட்டுக்கு புரிய வச்சதும் இவர் தான். அது மட்டும் இல்லாமல் இவர் வீட் ட்ரஸ்ட் வந்து சிங்கிள் பிளான்ட்டு இருக்கக்கூடியதில் ஹெட்ரோசியஸ் ட்ரஸ்ட்டு, அதாவது மல்பெரி அதே மாதிரி வீட், ஸோ இது ரெண்டுத்துலேயும் அது ஹோஸ்ட் பேத்தோஜன்ஸாக இருக்கக்கூடியது, ஸோ ரெண்டு க்ராப்பாக வந்து டிபெண்ட்டாக இருக்கக்கூடியதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது இதுதான். அது மட்டும் இல்லாமல் லிச்சன்ஸ், அதாவது ஃபங்கல் அண்ட் ஆல்கி அசோசியேஷன் அப்படின்ற லிஜன்ஸ் இருக்கிறதையும் கண்டுபிடிச்சது இவர் தான். அது மட்டும் இல்லாமல் இவர் தான் வேர்ட் த சிம்பயோசிஸ் இன் வேர்டை வந்து டிஸ்கிரைப் பண்ணி 1879 டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. அடுத்து வந்து லூயிஸ் பாஸ்டர். ஸோ இவரை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும்னா, ஹீஸ் அ ஃப்ரெஞ்ச் கெமிஸ்ட் ஆஸ் வெல் அஸ் த மைக்ரோபயாலஜிஸ்ட். ஸோ இவர் தான் த ஃபாதர் ஆஃப் மைக்ரோபயாலஜின்னு சொல்லலாம். இவர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் மற்ற தெரியறதுக்கு காரணம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவர் கண்டுபிடிச்ச ஜெர்ம் தியரி தான். அதே மாதிரி ஸோ வேக்சினேஷன், மைக்ரோவேல் ஃபெர்மெண்டேஷன், அப்புறம் பாஸ்டரைசேஷன் இதெல்லாம் இதோட பிரின்சிபல்ஸை கண்டுபிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா லூயிஸ் பாஸ்டர் தான். அடுத்து வந்து ராபர்ட் கோச். ஸோ ஹீ இஸ் அ ஜெர்மன் ஃபிசிஷியன் ஆஸ் வெல் அஸ் லூயிஸ் பாஸ்டரோட ஜெர்ம் பிளாசம் ஜெர்ம் தியரியை வந்து ப்ரொவோக் பண்ணி வெளிக்கொண்டு வந்தது இவர் தான். ஸோ இவர் வந்து ஃபிசியாலஜி அதே மாதிரி மெடிசன், ஸோ நோபல் ப்ரைஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட செக்டர்ஸில் தான் கொடுப்பாங்க. ஸோ ஃபிசியாலஜி ஆர் மெடிசனில் வந்து நோபல் ப்ரைஸை வந்து இவருக்கு 1905 வந்து கொடுத்தாங்க. ஸோ லூயிஸ் பாஸ்டரோட ஜெர்ம் தியரியை அப்ரோச் பண்ணி இவர் கோச் பாஸ்டுலேட்ஸ் அப்படின்ற இதை கொண்டு வந்தது இவர் தான். ஸோ இவர் வந்து ஐசோலேஷன் ஆஃப் ஆந்த்ராக்ஸ், டியூபர்குலோசிஸ், அப்புறம் காலரா இதை பற்றி ஐசோலேஷன்ஸ் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு இவர் தான் ஃபஸ்ட் டிஸ்கிரைப் பண்ணார். அடுத்து வந்து டிஜே புருல், ஹூ இஸ் செட் டு பி நோன் அஸ் த ஃபாதர் ஆஃப் பிளான்ட் பாக்டீரியாலஜி. ஸோ த ஃபயர் பிளைட் ஆஃப் ஆப்பிள்ன்றது வந்து பாக்டீரியம் மூலியமாக தான் காசு ஆகுது. அதே மாதிரி இஎஃப் ஸ்மித்தோட ப்ரொவோக் பண்ணிட்டு பாக்டீரியம் எர்வீனியா அமிலோவோரா அப்படின்றது வந்து இஎஃப் ஸ்மித்துன்றது வந்து இவரை ஃபாலோ பண்ணி கண்டுபிடிச்சாரு. அதே மாதிரி வில்ட் ஆஃப் குக்கர்பிட்ஸ், ப்ரௌன்ஸ், அப்புறம் பிளாக் ராட் ஆஃப் சொல்னேஷியஸ் கிராப்ஸ் வந்து இவர் தான் டிஸ்கிரைப் பண்ணார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருன்றவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ கிளப் ரூட் ஆஃப் கேபேஜ் வந்து கிராஸ் பண்ணுறது பிளாஸ்மோடிஃபோரா பிராசிகேன்றது தான் காசு ஆகுதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சார். அதே மாதிரி வேட் டிசீஸ் ஆஃப் பொட்டேட்டோ இதை ஓவோரின்றவர் வந்து கண்டுபிடிச்சார். அடுத்து வந்து அலெக்ஸ் மில்டார்ட். ஸோ இவர் எதை கண்டுபிடிச்சான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போர்டாக்ஸ் மிக்சர். ஸோ இதை எதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டவுனி மில்டியோ ஆஃப் கிரேஸ், பிளாஸ்மோபோரா வெட்டிகாலா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபங்கிசை போர்டாக்ஸ் மிக்சரை கண்டுபிடிச்சது அலெக்ஸ் சிஸ் மில்டார்ட்ன்றவர் தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்கர் பிரெஃபர். ஸோ இவர் தான் பியூர் கல்ச்சர் டெக்னிக் ஆஃப் ஃபங்கியை வந்து கண்டுபிடிச்சது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா
ஹொரல் ஹென்ரி ஃப்ளார். ஸோ ஹீ செட் டு பி அன் அமெரிக்கன். அதே மாதிரி ஃப்ளாக் ஸ்ட்ரெஸ் டிசீசஸ் வந்து காஸ் பண்ணுறது எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மெலமோஸ்போரா லினின்ற ஒரு ஆர்கானிசம் தான் காஸ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சது. அது மட்டும் இல்லாமல் ஜீன் ஃபார் ஜீன் ஹைப்போதீசிஸை கண்டுபிடிச்சதும் இவர் தான். ஸோ ப்ரீடிங் ஆஃப் டிசீஸ் ரெசிஸ்டன்ட் கல்டிவார்ஸை வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ பிளான்ட் ரெசிஸ்டன்ஸை வந்து இன்க்ரீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல், ஹோஸ்ட் அண்ட் பேரசைட் இன்ட்ராக்ஷனை பற்றி ஒரு டிஸ்கிரைப் பண்ணி பல பல தியரிஸை கொண்டு வந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹோரல் ஹென்ரி ஃப்ளோரன்றவர் தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேண்டர் பிளாக். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் எபிடமியாலஜி, அதே மாதிரி எஸ்டி கேரட் ஃபாதர் ஆஃப் பயாலஜிக்கல் கண்ட்ரோல். ஸோ அடுத்து வந்து பார்க்க போகிறது சர் எட்வின் ஜான் பட்லர். ஸோ இவர் வந்து ஒரு பிரிட்டிஷ் மைக்காலஜிஸ்ட், அதே மாதிரி பிளான்ட் பயாலஜிஸ்ட். ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இம்பீரியல் பியூரோ ஆஃப் மைக்காலஜி இன் இங்கிலாண்டை வந்து டைரக்ட் பண்ண ஃபஸ்ட் டைரக்டர். அதே மாதிரி இந்தியன் வீட் டெஸ்ட்டை வந்து மோனோகிராஃபி பண்ணி 1906 வந்து பண்ணிருக்காரு. அடுத்து வந்து சர் எட் அவரோட மோனோகிராஃபி ஆஃப் பித்தியம் இன் 1907, அப்புறம் ஃபங்கை அண்ட் டிசீஸ் அண்ட் பிளான்ஸ்ன்று சொல்லிட்டு ஒரு புக் வந்து இது பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் தான் நம்ம ஃபாதர் ஆஃப் இந்தியன் பிளான் பேத்தாலஜின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்து வந்து ஜஹின் ஃபர்டுஞ்சி டாஸ்டர். ஸோ இவர் வந்து பட்லரோட கொலிகன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஃபஸ்ட் இந்தியன் பிளான் பேத்தாலஜிஸ்ட் டு மே. ஸோ இந்த டீட்டெயில்டு ஸ்டடி, அதாவது ஃபங்கல்லையும் பிளான் டிசீஸையும் ஒரு டீட்டெயில் ஸ்டடியை கொண்டு வந்தது இவர் தான். அதே மாதிரி பொட்டேட்டோ அப்புறம் கேஸ்டரில் ஃபைட்டோத்தரா ஸ்பீஷீஸ் மூலியமாக வர டிசீஸை வந்து டிஸ்கிரைப் பண்ணது இவர் தான். அது மட்டும் இல்லாமல் இவர் ஸ்பீஷீஸ் ஃபைட்டோத்தரா பேரசிட்டிக்கான்ற ஸ்பீஷீஸை வந்து கேஸ்டலில் 1913 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி கண்டுபிடிச்சார். அடுத்து வந்து ஜிஎஸ் குல்மாரி. ஸோ இவர் வந்து ஸ்டூடெண்ட் ஆஃப் இஜே பட்லரோட ஸ்டூடெண்ட். ஸோ இவர் வந்து என்ன கண்டுபிடிச்சார்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்துருந்த டவுனி மில்டியூன்ற டிசீஸில் ஒரு டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் வந்து கிரியேட் பண்ணார். அதே மாதிரி எஸ்எல் அஜ்ரேக்கர். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா வில்ட் டிசீஸ் ஆஃப் காட்டன், சுகர் கேன் ஸ்மட், அப்புறம் எர்கட் ஆஃப் ஜோரோ பற்றி ஒரு டீட்டெயில்டு ஸ்டடி வந்து கொண்டு வந்தார். அடுத்து வந்து கராம் சந்த் மேத்தா. ஸோ இவர் வந்து என்ன பண்ணார்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்டெம் ரெஸ்ட் ஆஃப் வீட்டோட லைஃப் சைக்கிள். ஸோ நம்ம ஏற்கனவே ஒரு சில சயின்டிஸ்ட் வந்து வீட் ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மல்பெரி அதே மாதிரி வீட்டில் வந்து வரும்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாங்க. ஸோ அதில் வந்து இவரோட லைஃப் சைக்கிள் வந்து எப்படி நடக்கும், ஸோ அதில் என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குது, அந்த 5 ஸ்டேஜஸ் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சவர் இவர் தான். அதே மாதிரி ஸோ இந்த பார்பரின்ற ஆல்டர்னேட் ஹோஸ்ட்டை வந்து ப்ளே ஆகாமல் இருந்ததுன்னா இந்த ரெஸ்ட் ஃபங்கஸ் வந்து நடக்காதுன்னு சொல்லிட்டு இந்தியாவில் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சவரும் இவர் தான். ஸோ பட் இதை தெரிஞ்சிருந்தும் நம்மளால் ஏன் தடுக்க முடியலன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ ரெண்டுமே ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கல்டிவேபிள் கிராப்ஸ்ன்றதுனால தான் இதை வந்து தடுக்க முடியல. அதே மாதிரி ஸோ இவர் 2 மோனோகிராஃபிஸை வந்து அட்டெண்ட் பண்ணார். அதாவது ஃபர் சீரியல் ரஸ்ட் இன் இந்தியாவை வந்து கிரியேட் பண்ணார். அதே மாதிரி பக்சினியா பாத்வே பற்றியும் இவர் தான் டீட்டெயில்டாக மோனோகிராஃபிக் எக்ஸ்பிளனேஷன் பண்ணார். அடுத்து வந்து பிபி முகுந்தர். ஸோ செகண்ட் மைக்காலஜிஸ்ட். ஸோ இவரும் பட்லருக்கு கீழே தான் ட்ரெயின் ஆனார். ஸோ இவர் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, காட்டன் வில்ட்டுக்கான ரெசிஸ்டன்ட் வெரைட்டிஸ் எதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சார். அதே மாதிரி இந்தியன் ஃபைட்டோ பேத்தாலஜிக்கல் சொசைட்டியை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணது இவர் தான், அதுவும் 1948. ஸோ இவர் வந்து ஃபங்கை அண்ட் பிளான்ட் டிசீஸ்ன்ற டெக்ஸ்ட் புக்கை வந்து கிரியேட் பண்ணது பிபி முகுந்தர் தான். அடுத்து வந்து எஸ்ஆர் ரோஸ். ஸோ இவங்களோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐசோலேஷன் ஆஃப் பாலிபன் ஃப்ரம் பாலிப்டஸ், அப்புறம் எம்ஜே திருமலச்சர். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா 300 new species ஆஃப் ஃபங்கையை வந்து 20 new genera வந்து ஐசோலேட் பண்ணி ஒரு மோனோகிராஃபி ஜெனிரா ஆஃப் யுரினல்ஸ் ஆஃப் தி வேர்ல்டு, அப்புறம் இஸ்லேஜினல்ஸ் இன் இந்தியாவை வந்து ஒரு புக் ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணி டிஸ்கிரைப் பண்ணி சொன்னது இவர் தான். அது மட்டும் இல்லாமல் அடுத்து வந்து சிவி சுப்பிரமணியம்ன்ற வந்து 1971 ஹைப்போமைசெட் சார் பர்டிகுலர்லி ஃபியூசேரியம்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சார். அடுத்து வந்து ஜேசி லூத்தர். ஸோ சோலார் ஹீட் ட்ரீட்மெண்ட் மெத்தட் ஆஃப் வீட் மூலியமாக ஸோ வீட்டோட சீட் பார்ன் டிசீஸை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அதனால தான் இந்த சோலார் ஹீட் ட்ரீட்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா லுத்ரா ட்ரீட்மெண்ட்டுன்ட்டும் பேர் இருக்குது. அடுத்து வந்து ஸோ வைராலஜியில் ஒரு இம்பார்ட்டன்ட் சயின்டிஸ்ட்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அடால்ஃப் மேயர். ஸோ சாப் டிரான்ஸ்மிஷன் மூலியமாக தான் டொபாக்கோ மசைக் வைரஸ் வந்து டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சார். அடுத்து வந்து டிமிட்ரி இவனோஸ்கின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பேக்டீரியல் ஃபில்டர்ஸ் மூலியமாகவும் இந்த டொபாக்கோ மசைக் வைரஸ்ன்றது பாஸ் ஆகுது. ஸோ இந்த
பாக்டீரியாவை விட சின்ன ஆர்கானிசம் தான் இந்த வைரஸ்ன்னு சொல்லிட்டு டிமிட் இவனோஸ்கின்றவர் வந்து கண்டுபிடிச்சாரு. அடுத்து வந்து பெய்ஜெனிக். ஸோ டிஎம்பியில் வந்து ஒரு கண்டாஜியம் வியூம் ஃப்ளூயிடுன்ற வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ இவர் தான் ஃபவுண்டர் ஆஃப் வைரலஜின்ற ஒரு செக்டர் கண்டுபிடிச்சது இவர் தான். அடுத்து வந்து டபிள்யூஹெச் ஸ்டான்லி. ஸோ வைரஸ் வந்து எப்படி கிறிஸ்டலைசேஷன் பண்ணுறதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சவர் இவர் தான். அதனால் இவருக்கு நோபல் ப்ரைஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து கெசன்ஸ். ஸோ சேட்டலைட் வைரஸ்ன்றது வந்து ஒவ்வொரு வைரஸ்லையும் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்றது கண்டுபிடிச்சவர் தான். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெய்ஜெனிக் அப்புறம் அடல்ஃப் மேயரோட பிக்சர்ஸ், அதே மாதிரி அவங்க கண்டுபிடிச்ச டொபேக்கோ மொசைக் வைரஸோட சிம்டமோட இமேஜஸ் தான் நான் இதில் கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து டைனர் ரைமர்ன்றவர் வந்து பொட்டேட்டோ ஸ்பிண்டில் டியூபர் வைரோட கண்டுபிடிச்சார். அப்புறம் டோ இஷி, ஸோ பைட்டோ பிளாஸ்மா டிசீஸ், அதே மாதிரி டேவிஸ், அப்புறம் அவங்களோட ஒர்க்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைரோ பிளாஸ்மா அப்படின்ற ஒரு ஆர்கானிசம் கான்ஸ்டண்ட்டாக வந்து காஸ் பண்ணுதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இம்பார்ட்டன்ட் சயின்டிஸ்ட் வந்து திருப்பி ரிமைண்ட் பண்ணிட்டு போயிடுறேன். ஸோ நார்மன் ஏர்னஸ் போலாக், ஸோ ஒரு அமெரிக்கன் பயாலஜிஸ்ட், அதே மாதிரி ஒரு நோபல் லாரட்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இவரை நான் ஏன் கடைசியாக சொல்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ த ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்ட்டு சொல்லலாம். ஏன்னா ஒரு மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் லைஃப்ஸ் வந்து சேவ் பண்ணது அடுத்து இவர் தான். ஸோ அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் சுவாமிநாதன். ஸோ இந்தியன் ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன், நான் ஃபஸ்ட்டு சொன்னது வந்து ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் ஆஃப் வேர்ல்டு, அதே மாதிரி இந்தியன் ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா எம்எஸ் சுவாமிநாதன். ஸோ பெங்கால் ஃபெமைன் வந்து நம்மளுக்கு நடந்தப்போ, ஸோ கிரீன் ரெவல்யூஷன் மூலியமாக ஹையஸ்ட் ரைஸ் ப்ரொடியூசிங் ப்ரொடக்ஷன் வந்து எப்படி பண்ணுறோன்னு சொல்லிட்டு பல ரிசர்ச்சஸ் பண்ணி நம்மளுக்கு இன்னும் பல கோடி மக்கள் இறக்காமல் காப்பாற்றுனது வந்து இந்த எம்எஸ் சுவாமிநாதன் தான். அதே மாதிரி ஹீ இஸ் த ஃபவுண்டர் அஸ் வெல் அஸ் சேர்மன் ஆஃப் எம்எஸ் சுவாமிநாதன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன். அது மட்டும் இல்லாமல் இவர் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஐசிஆர், அதே மாதிரி டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஐஆர்ஆர்ஐயாக இருந்தார். ஸோ நான் உங்களுக்கு அந்த லெக்சர் நோட்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம இன்ஸ்டாகிராம் சேனலோட லிங்க்கும் நான் இதில் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் ஜாயின் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸ் வந்து என்கிட்ட கேளுங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.